நினைக்கிறீங்களா ஒரு ரெண்டு வாரத்துல இங்க இருக்கிறவங்க யாருன்ற நீங்க கிராக் பண்ண முடியும்? பிக்பாஸ் டே 47ல நிக்சன் வந்து விசித்ராட சண்டை போட்டு நம்ம அர்ச்சனா கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஐஷு வெளியே போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா ஐஷு வெளியே போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு விசித்ரா பேசிட்டு இருக்காங்க. ஐஷு போய் 6 நாள் ஆயிருச்சு, ஆனாலும் அதை பத்தியே விசித்ரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா நீங்க எந்த விஷயமே செய்யல, சும்மாவே தான் சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இங்க இருக்க எல்லாரையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்கன்னா, நாங்க யார பத்தியுமே தப்பா பேசல, யாரு என்ன பண்றாங்களோ அத பத்தி மட்டும்தான் பேசுறோம் சொல்றாங்க. அதுக்கு நிக்சன், நீங்க உள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறாரு. அர்ச்சனா 2 வாரம் சொல்றாங்க. இந்த 2 வாரத்திலேயே நீங்க இங்க இருக்க எல்லாருடைய கேரக்டர்ஸுமே கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்கன்னா, நான் 1 மாசம் வெளியே இருந்து பிக் பாஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப 15 நாள் ஆச்சு, 45 நாள் இந்த பிக் பாஸ்ல என்ன நடக்குது நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு நிக்சன், ஓ உங்களுக்கு 45 நாள் போதுமா ஒருத்தருடைய கேரக்டர் டிட்டர்மின் பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அர்ச்சனா, யா மோர் தன் எனஃப் அப்படி சொல்லி டச்சுன்னு பேசிடுறாங்க. நிக்சன் வந்து தான் ரொம்ப சூப்பரா பேசுறோம் அப்படின்னு நினைச்சுட்டு சம்பந்தம் இல்ல விஷயத்துல அர்ச்சனாட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அர்ச்சனா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சூப்பரா பேசுறாங்க. சோ அர்ச்சனாவுடைய இந்த பேச்சு திறமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.